சர்வ கல்யாணத்தாதாரம் சர்வ வாபத்கணவாரஹம் அபார கருணாமூர்த்திம் ஆஞ்சநேய நமாம்யஹம். கேமராவில் தான் நம்ம சிம்ரனு ஜோதிகா ஸ்னேகா மீனா எல்லாரும் எடுத்தேன். அவங்க எல்லாம் சார் ஆயிட்டாங்க. நான் எப்ப சார் ஆக போறேன்னு தெரியல. ஹலோ, அல்டிமேட் சார் அருண் ஸ்பீக்கிங். ஹலோ அருண், நான் யார் தெரியுதா? தெரியலையே, போன்ல எப்படி தெரியும்? அவ்வளவுதான் நீங்க என் மேல வச்சிருக்கிற அக்கறை புரியல. நினைவா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. It's really? Yes, I like black cat. Yeah, I too love you. இத வாயில சொன்னா போதாது. நான் ரிசப்ஷன்ல நிக்கும் போது நேரா வந்து என் கண்ணத்துல கிஸ் தரணும். அப்பதான் நான் நம்புவேன். I am coming. ஐயோ யூ ஸ்டூபிட். ஹே,
ஏண்டி அடிக்கிற? சும் சும், இதெல்லாம் ஓ மேலதானா மச்சி? காலையில ஒரு சின்ன கேம் டா. இன்னைக்கு உங்க விளையாட்டு எங்கிட்ட காட்டிட்டேடா. லவ் கிவ்னு அலையாதரா. ஓ, உங்களெல்லாம் திருத்தவே முடியாதரா. ஐ ட்ரை நெக்ஸ்ட் டைம் பெட்டர் ஃபிகர். ஏய் உதப்ப. கொஞ்சம் கூட பொறுப்புள்ளாத பயலா இருக்கான். எப்ப போறான் எப்ப வரா வான்னு தெரியறது இல்ல. ஏதோ எல்லாரும் சொன்னீங்களேன்னு அவனுக்கு ஒரு மாடலிங் சென்டர் வச்சு கொடுத்தேன். அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இருக்கா? சரி, நமக்கு தான் இல்ல, அவனுக்கு அது இருக்கா? கூடவே நாலு தடி பசங்க வேற. என்கிட்ட பேசுற பேச்ச உங்க பையன் வந்தா பேசுங்க. உங்க பையன் வந்த உடனே அப்படியே பொட்டி பாம்பா மாறிடுவீங்களே. இன்னைக்கு மாறுறதால 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மாடலிங் சென்டர் வச்சு கொடுத்து 3 வருஷம் ஆகுது. கையில கேமரா எடுத்துக்கிறான், அவ்வளவு போட்டோ பிடிக்கிறான்றா, இவ்வளவு போட்டோ பிடிக்கிறான்றா. அட்லீஸ்ட் அந்த பணத்தை பேங்க்ல போட்டு வட்டியாவது சேர்ந்துருக்கும். என்ன சொல்றீங்க? என் பையனை பத்தி கவலைப்பட்டு கவலைப்பட்டு டென்ஷன்ல ஓன் தலை மாதிரி ஏன் தலையும் ஆயிடும் போல இருக்க. பணம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நீ என்கிட்ட மேனேஜரா 10 வருஷமா வேலை பாக்குற, இன்னும் என்ன புரிஞ்சுக்கலன்னா எப்படி? ஆனா ஒண்ணு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்ல வர ரெண்ட நீயும் மாசம் மாசம் கரெக்டா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துற. நான் என்ன பண்றேன்? அந்த பணத்தை எடுத்து என் பையனுக்கு தண்டமா செலவு பண்றேன். எல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம். ஹாய் டாரி, குட் மார்னிங். காலையில ஸ்கேட்டிங் போகும்போது உங்களை பார்க்க முடியல. கோமா, டாரி காஃபி சாப்பிட்டாச்சா? ஏன் டல்லா இருக்கீங்க? நான் டல்லா இல்லையே, நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். நீ தான் காலையில இருந்து வெறும் வயிற்றுல இருக்க. முதல்ல குளிச்சுட்டு வந்து ஹார்லிக்ஸ் சாப்பிடு. போப்பா, போய் ஹார்லிக்ஸ் எடுத்துட்டு வாடி. அம்மா, அப்பா என்ன திட்டிருப்பாரு. எப்படி ஏமாத்திட்ட பாத்தியா? அதான் விக்ரம். என்னாச்சு? நதிங் டா. ஓ, நதிங் நதிங். என்னாச்சு? முதல்ல படம் எடுத்ததோ, இப்ப பதுங்குதோ. முதல்ல ஹார்லிக்ஸ் கூட போ. சரி. பிகர் இல்ல பஸ்ஸிலே ஏற வேண்டாம். பிகர் இல்ல பஸ்ஸிலே ஏற வேண்டாம். பிகர் இல்ல காலேஜ் போக வேண்டாம். பிகர் இல்ல காலேஜ் போக வேண்டாம். பிகர் இல்ல ஊரிலே இருக்க வேண்டாம். பிகர் இல்ல ஊரிலே இருக்க வேண்டாம். பிகர் இல்ல வாழ்க்கை நாம் வாழ வேண்டாம். பிகர் இல்ல வாழ்க்கை நாம் வாழ வேண்டாம். பிகர் 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 எத்தனை எத்தனை
பிகரு, ஐ பிகரு, அசத்தல் பிகரு, கலரு கலரா பிகரு. ஜீன்ஸ்ல பிகரு, ஸ்கர்ட்ல பிகரு, சுடியில பிகரு, மிடியில பிகரு, கண்ணு கட்டும் வரைக்கும் கண்டதில் பிகரு, கண்ணை மூடி பார்த்தா கனவில பிகரு, இன்ஸ்டியூட் பிகரு, இன்டர்நெட் பிகரு, மிஸ் வேர்ல்ட் பிகரு, பெட்டலாக் பிகரு, பாட்டி பிகரு, பேத்தி பிகரு, பார்க்கிற பார்வையில் பத்திக்கிற மயர், ரூபா ஹே தீபா, நெஞ்சில நிரப்புல நாக்குல நரம்புல இனிக்குது இனிக்குது சுகரு, பிகரு பிகரு. சூப்பர் சூப்பர் பிகரு, ஹை பிகரு, அசத்தல் பிகரு, கலரு கலரா பிகரு. ஏய் விக்ரம், ஒரு சின்ன ஹெல்ப். அம்மாவும் தங்கச்சியும் இன்னைக்கு சண்டே மார்க்கெட் போறாங்க. எனக்கு இன்னைக்கு ஆபீஸ் வேலை நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. நீ என்ன பண்ற, கொஞ்சம் கூட அவங்களோட போயிட்டு துணைக்கு போயிட்டு வந்து. என்னப்பா இது, நான் போலப்பா. போனா ஏதாவது பிரச்சனை வரும். எதுக்கு வம்பு? ஏன்டா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வம்புனே பேசிட்டு இருக்க? இதோ பார் விக்ரம், இந்த மாதிரி நீ விளையாடிக்கிட்டே இருந்துச்சுக்கோ, என்னைக்காவது ஒரு நாள் அது விபரீதத்துல முடியும். சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. ஆமா, டோன்ட் வரி டாட், அது சும்மா ஒரு ஹாபி தான். நான் விளையாடுற விளையாட்டு எண்ட்ல நல்லதாவே முடியும். என்ன விலைப்பா? சரியா அரை மணி நேரத்துல ஃபைட்டை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பணும். அப்படின்னா Oh!
விடுறா வாரா வாரா நல்லா வர கொடு கொடுறா என்ன வேலு என்ன வேலை ஒன்பது ரூபா சார் ஐம்பது ரூபாயா ஒன்பது ரூபா சார் இரு நானே எடுத்துக்கிறேன் என்னையும் ஐம்பது கிளம்பு பிள்ளை ஆடிட்டு இருக்கு இளநீ வெயில் நல்லா இருக்கேன் வாங்கலையா சார் அதான் வாங்கின பாட்டில் எதுக்கு இந்த கிளம்பு வந்தான் எதுக்கு நடிச்சான் ஓகே பாய் என்னடா கண்ணத்துல கை வச்சுட்டு வர எனி ப்ராப்ளம் ஏய் கேட்கல நல்லா சொல்ற பட ஏய் சீ கேட்கல நல்லா சொல்லு கொஞ்சம் ஏந்திரேன் என்ன என்னடா பீட்ரு என்ன மேட்ரு பெரிய மேட்ரு மச்சான் இவன் எதுக்கு அடிச்சானோ அதுதான் நானும் உன்னாச்சேன் ஏய் இப்போ யார் எதுக்கு அடிச்சாங்கனு தெரிஞ்சவன எனக்கு இப்போ என்னடா மேட்ரு ஏய் அது வந்துடா மச்சான் என்ன ஏய் எதுக்கு அடிச்சிக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னம்மா இதான்டா பிரச்சனை நீங்க எதுக்கு அடிச்சிக்கிறீங்க உங்களை நான் கேட்க மாட்டேன் நான் யார் தெரியுமா டிஐஜி சுபாஷ் கிட்ட சபாஷன் பேர் வேணும் வீரப்பன் எஸ் பயந்துட்டானு அப்பா ஐயோ யாரும் பார்க்கல சாமி கால்ல விழுகிற பத்தி பிரச்சனை இல்ல மச்சான் ஆனா ஒரு போட்டுருக்க சாட்சி நினைச்சா பயமா இருக்க ஏய் சரி சரி ஓவரா பேசுறீங்க போலாம் வாங்க என்னடா மச்சான் எவ்வளவு கூட்டமா இருக்கு பாலு இந்த கூட்டத்தை பார்த்தா அருண் கணேஷ் எஸ் ஆயிட்டானுங்க டேய் உங்க அப்பா சேவலை நம்ம சேர்த்து சொல்றாரா நீங்க பண்ண தில்லுமுல்ல எனக்கு நல்லா தெரியும் பீ குவாய்ட் டேய் டேய் நீ வந்து காக்கா அவளுக்கு சொல்லிட்டு வந்துட்ட ஒருத்த வாயில கடப்பாரை வச்சு அமைச்சிட்டான்டா வாயில பல்லெல்லாம் போச்சுடா டேய் சுமாரு மச்சான் பில்லு கட்டியா பல்லு போனா என்ன பில்லு கட்டினா என்ன பல்லு போனா என்னடா பல்லு போச்சு சொல்லிட்டு இருக்கேன் பைத்தியாரமா பேசிட்டு இருக்கிறேன் கண்ணா என்ன பல்லு போனா என்ன கொக்குய பார குள்ளலிய கொசபினா பல்லா ஏய் என்னடா எங்கடா அவன் எங்க நழுவு பாக்குற வாங்க எங்கடா அவன் ஐ டோன்ட் அங்கிள் அப்புறம் எதுக்கா இங்க வந்த சும்மா ஜாலியா பார்த்து ஜாலியா சுத்தி பார்க்க இதுன பீச்சா இதுனடா தலையில ஏதோ மணில தொங்குது ஃபேஷன் 2002 கெட்டுது போ ஆமா நீங்க நாலு பேர் கூடி கூடி தனியா ஏதோ பேசிக்கிறீங்களே அப்படி என்னதான் பேசிக்குவீங்க ஒரு சுஷ்மிதா சென்
ஒரு யுக்தா முகி, ஒரு ஐஸ்வர்யா ராய், இவங்க மூணு பேரையும் வச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல, இன்டர்நேஷனலே ஆச்சரியப்படுற அளவுக்கு சுத்தி அப்படிங்கிற ஒரு மெகா சீரியலுக்காக போட்டோ செஷன் போயிட்டு இருக்கேன். ஓஹோ, ஆனா இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்க. இன்டர்நேஷனல் லெவலுக்கு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து அந்த ஓல்ட் மேனுக்கு புரிய மாட்டேங்குதுடா. அதான்டா உங்க அப்ப. ஏய், ஓகே ஓகே ஓகே, நக்கலா. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப நாளாவே நீங்க எல்லாம் எனக்கு நிறைய செலவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்ன இப்போ? சொன்னேன்றேன், சும்மாரா. உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் செலவு பண்ண போறேன். உங்க பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற பர்ஸ் எல்லாம் எடுத்து இங்க வச்சிட்டு, அந்த அள்ளு சில்லறையெல்லாம் இங்கேயே கொட்டிட்டு, என் கூட ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றீங்க. ஓகே? எப்பா, உன்னை நம்பி நான் வரமாட்டேன். பணத்தோட தான் நான் வருவேன். இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. வெயிட் அண்ட் சீ. சிட்டி ஆம்ப்ரோ ஸ்டாண்டர்ட் சார்ட். ஏதுடா இவ்வளவு பணம்? கடவுளே, நீதான் காப்பாத்திரம். எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். ஓகே, எல்லாம் பர்ஸ் இங்கே வச்சு வாங்கடா. பர்ஸ் கொடு. உலக உருண்டைய காதல மாட்டிட்டு இருக்கு. கொஞ்சம் அதுக்கு வேற இடம் பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும் கேட்டேன். இந்த ஹோட்டல்ல எந்த ஐட்டம் சூப்பர் ஐட்டமோ அந்த ஐட்டத்தால இந்த டேபிள் எல்லாம் ஃபில்லப் பண்ணியா. அடடடா, இந்த ஒரு நிமிஷத்துல ஃபில்லப் பண்ணிறேன். ஐயோ, டேய், இங்க வந்திருக்க பார்ட்டி யார் தெரியுமா? சூப்பர் பார்ட்டி. நம்ம ஹோட்டல்ல ஸ்பெஷல் ஐட்டம் க்ராஸ் ஐட்டம், சிக்கன் சாண்ட்விச், அப்புறம் சலாட் எல்லாம் எடுத்து வை. காந்திடா காந்தி. அண்ணே, எனக்குனே புத்திப்படியும் புத்தி. நேத்தே விளைச்சதை அதுக்கும் கணிச்சு கேக்குறியா? வெயிட்டர், இந்த வந்துட்டு சார். மாடர் பண்ணிட்டு எவ்வளவு நான் உட்காந்துட்டு இருக்கிறது. கோயப்படா ஐயா. ஐயா, இங்க முதல்ல ஐயா. அவனு கோய், அப்படியே மச்சானு கோய், மச்சானு கோய், மாமா கோய். போயிட்டு இருக்கு. அதே ஆளு அந்த பிளாக் செக் ஷர்ட் பாரு. ஓஹோ, சரியான தில்லமுல்ல. என்னடா மார்மடி செட்டு மச்சான், அது ஏன் பர்ஸ்டா? சரி, என்ன என்னடா சிரிச்சு சொல்றா? பெங்கடா ஏன் பர்ஸ்? டேய், என்ன இப்படி பண்ணிட்ட? பர்ஸ் மிஸ் மச்சான். அந்த பொண்ணு வேற பாத்துட்டா. ஏய், உன்கிட்ட அப்பியே சொன்னா. டேய், ஏன்டா இப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் மானத்தை வாங்குற? இரு இரு இரு, நான் சால்வ் பண்றேன். இரு வெயிட்டர் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், பர்ஸ் மிஸ் ஆயிருச்சு, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அந்த கேஷ் எல்லாம் ரெடி பண்ணி. டேய், ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுக்கு முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியானடா. எல்லா ஐட்டத்தையும் வாங்கி உள்ள தள்ளுங்க. எல்லாம் வீடியோ பாக்குறாங்க. இதுல டிப்ஸ் வேற 100 ரூபாய் தரேன்னு சொன்னேன். சாரி சார். பெரிய மைசூர் மகாராஜா பேரே நினைப்பா. மெக்கமல்ல உனக்கு. ஹாய் 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 ஹாய். இந்த கொண்ட விட்டு வந்துட்டீங்க. நடந்து வந்தா தெரியுமா? வர வேண்டாம்னா விட்டு வந்தா. வந்துட்ட பாத்தியா மச்சான்? நம்ம மட்டும் மாட்டணும். மச்சான், என்ன ஆர்டர் பண்ணிக்கீங்க? தம்பி வரங்க, இவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்களோ எல்லாம் ஒரு பிளேட் டிப்பில் கொண்டு வா. அப்புறம் தெரியுமா?
உட்காரு. பிஞ்சு போன விளக்கமான மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு டான்ஸ் போறியா? We are executed family sir, please. போடா எச்சக்கல ஃபேமிலி. அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அது எனக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு பாப்போம். பேரர் உங்களுக்கு நான் கேஷ் ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்றேன். நீங்க வெயிட் பண்ணுங்க போங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா. போங்க வெயிட் பண்ணுங்க. ச்சே மானம் போச்சு. அன்னைக்கு நான் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தனே ஒரு பொண்ணு அவ எல்லாத்தையும் கவனிக்கறா. அத உடறா முதல்ல இத கவனிப்போம். நம்ம சரி இருக்கடா மச்சான். அந்த செயின் கல்யாணி கவரி. இதுல ஒண்ணும் குறச்சல இல்ல உனக்கு. ரம்யா 1 மினிட் இத வந்துறேன். ஜஸ்ட் மிஸ் மச்சான். ஜஸ்ட் மிஸ் ஆ ஃபர்ஸ்ட் மிஸ்னு சொல்லு மச்சான். உனக்கு மாவரி தெரியுமா? என்ன பண்றது? ஹாய் ஹலோ. இப்பெல்லாம் மாவரைக்கிறது கூட வழி கிடையாது. அதுக்கும் கிரைண்டர் வந்தாச்சு. பேரா? எஸ் மேடம். மச்சான் நல்லவங்களை கடவுள் சோதிப்பார். இவங்க பில் கொடுங்க, நான் செட்டில் பண்றேன். சம்பவரிங்க டேய், அந்த பில்லரா. அடுத்து பர்சோட வரேன். அதுல பணத்தோட வா. தேங்க்யூ மேடம். சாரி, ஐ அம் விக்ரம். உங்க அமௌண்ட் நான் செட்டில் பண்ணிடுறேன். உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கௌரவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. நெக்ஸ்ட் டைம் உங்க பில்ல நான் பே பண்றேன். நல்லவன் ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். சொன்ன கால் விடுவான். ஸ்வேதா நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நான் விக்ரம், ஸ்வேதாவை பார்க்க வந்திருக்கேன். உட்காருங்க. வீடு கூட அழகா தான் இருக்கு. அவ்வளவு மாதிரியே சும்சும். என்ன விஷயம், வீட்டுக்கே வந்துட்டீங்க? ஒண்ணு இல்ல, உங்க பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். பணம் கொடுக்க வந்தீங்களா? அப்ப கொடுங்க. சரி, வேற ஒண்ணு இல்லையே. இது என்ன செல்போன்? பானசோனிக். ஓ வெரி குட். இது என்ன டிவி? LG. ஓ வெரி குட். இது என்ன டேப் ரெக்கார்டர்? Philips. வெரி குட். இது மிஸ்டர், அது வந்து பாயினியர். எங்க வீட்டு மிக்சி மீனு, கிரைண்டர் மகாராஜா, வாஷிங் மிஷின் வேர்ல்பூல், பேன் உஷா, கேஸ் இண்டேன், கட்டில் மகாவீர்ல வாங்கினது, துணி செல்லாராம்ஸ். அப்புறம் நேத்தியும் கூட வந்தாளே, அவ என்னோட கசின், பேர் ரம்யா. அவளோட சொந்த ஊர் தஞ்சாவூர். அவங்க அப்பா ஜென் கார் வச்சிருக்காரு. அவ தஞ்சாவூர்ல இருந்து வரும்போது டபுள் டெக்கர் பஸ்ல வந்தா. நான் கைநட்டி கொண்டா வச்சிருக்கேன். எங்க அப்பா பழைய ஃபியட் கார் வச்சிருக்காரு. அம்மாவுக்கு எந்த வண்டியும் ஓட்ட தெரியாது. இது போதுமா இல்ல வேற ஏதாவது டீடைல்ஸ்? போதும் சாமி, போதும். இனிமே இந்த பக்கம் வர மாட்டீங்கல்ல? வருவேன், கண்டிப்பா வருவேன், அடிக்கடி வருவேன். சும் 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 சும். டேய், நாமெல்லாம் இங்க இவ்வளவு தனாவட்டா படுத்திருக்கிறோமே, இது காரணம் யாரு தெரியுமாடா? யாரு? எங்க தோட்டக்காரன். எவனா தோட்டக்காரன்? அவன் இவனும் மரியாதை பேசாத. ஏன்? அவன் எங்க அப்பன்டா. டேய், உங்க அப்பனுக்கு முதல்ல நீ மரியாதை கொடு. அவன் ஊர்ல இல்லடா. என்னடா அவன்? டேய், நாங்க என்ன டென்னிஸ் மேட்சடா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு நடக்கிறது நீ பாட்டு இல்ல விஷயத்தை சொல்லு. லெஃப்ட் ரைட் பார்த்து பார்த்து கழுத்து சுளுக்காய் போகுது இல்ல? அதுக்கு என்னடா இப்ப? டேய், அவன் எதுக்கு யோசிக்கிறான் தெரியுமா? லவ் ப்ராப்ளம். இந்த லவ் வந்துட்டாலே நிறைய ஐடியா வரும், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்வேதா கிட்ட பேசுறதுக்கு ஒரே வழி டெலிபோன் டிபார்ட்மெண்ட் தான். அப்ப இனிமே உன் மைண்ட் அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆக போகுதுன்னு சொல்லு. டேய், அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா இருக்காடா. ஏய், அவ ரஃபோ சாஃப்டோ நான் பாத்துக்கறேன். சும் சும். ஓ சும் சும், அவ உன்ன பண்றாளா? அதானே பிரச்சனையே. மச்சான் சும் சும் என்னடா? சும்மா இருன அர்த்தம். டேய் போனே, போனை குடுத்துடலடா, சீக்கிரம் குடுங்கடா. ஹலோ. ஹலோ, ஐ அம் விக்ரம் ஹியர். ஸ்வேதா இருக்காங்களா? இல்லையே, அவ ஆபீஸ் போயிருக்கா. சரியா 5 மணிக்கு தான் வருவா. உத வாங்குவா போல இருக்கு, ஓடிடலாமா? அது எப்படி சரியா 5 மணிக்கு வருவாங்கன்னு சொல்றீங்க? எதுலயும் அவ ரொம்ப கரெக்ட். பங்க்சுவாலிட்டி, சின்சியரிட்டி, அதான் ஸ்வேதா. அதனால தான் நான் நம்பிக்கையா சொல்றேன்.
ஓகே, ஸ்வேதா வந்தா 4842357 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண சொல்றீங்களா? நிச்சயமா. தேங்க்யூ. பாடல கட ஜன்னல் திற
மலர்ந்ததும் எண்ணில் நனைந்திடும் சாரல ஓ நில ஓ நில உயிர் நாடி துடிக்குதே காதல ஓலலா. ஹலோ பண்ணாரு எனக்குரியும்டா ஸ்வேதா பேசுறேன். விக்ரம் மச்சான், ஸ்வேதாடா. டேய் ஸ்வேதா போன்றா. டேய் ஸ்வேதா போன்றா. டேய் ஸ்வேதா போன். ஸ்வேதா ஃபோன் பண்ணீங்களாமே, என்ன விஷயம்? எதை சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன். அப்போ ஃபோனை வைக்கட்டுமா? வச்சிடாதீங்க, நான் உங்களை மீட் பண்ணணுமே. நீங்க ஃபோன் பண்ண நேரம் நல்ல நேரம், ஏன்னா இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். சோ ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு ட்ரீட் இருக்கு. கண்டிப்பா. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சும் சும். என்னது சும் சும்மா? இல்ல எனக்கு பன்னீர் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். கிடைக்குமா? பன்னீர் ஸ்வீட்டா? அது எங்க கிடைக்கும்? அது எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு பன்னீர் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் ட்ரை பண்றேன். ஆஹா, ட்ரை எல்லாம் பண்ண கூடாது, கண்டிப்பா தரலாம். ஓகே, பை பை. மம்மி. என்னம்மா? மம்மி, நான் இங்க இருக்கேன், வா சாப்பிடு. வேண்டாம் மம்மி. மம்மி, பன்னீர் ஸ்வீட்னா என்ன மம்மி? என்னது சொல்லுங்க மம்மி, ப்ளீஸ். அது ஒண்ணு இல்லடி, ஸ்வீட் மேல பன்னீர் திரிச்சிருப்பாங்க, அதுதான் பன்னீர் ஸ்வீட்டா இருக்கும். தெரியலனா கூட ஒத்துக்க மாட்டீங்களே. மறுபடியும் எடுத்தாதான் கிடைக்கும். ஆமா மச்சி, பிலிம் போட்டு எடுத்தாதான் கிடைக்கும். பிலிமே போடலையா? என்னடா பிலிம் காட்டுறீங்களா எங்கிட்ட? வெள்ளக்காரையை கூப்பிட்டு அங்கங்க ஆங்கிள் பார்த்து போட்டோ எடுக்கிறீங்க. நான் உள்ளூர்காரன், அது உங்க ஃப்ரெண்ட் மண்ணின் மைந்தன், என்ன கேவலப்படுத்துறீங்களாடா? டேய், உனக்கு ஃபிளாஷ் வந்ததே பெரிய விஷயம், வெளியே போ நீ. ஏய் டோன்ட் வரி, நெக்ஸ்ட் இயர் சேம் டே சேம் டைம்
நான் உன்ன போட்டோ என்னடா டேய், நீ பிலிம் போடாமதான்டா போட்டோ எடுத்திருக்கீங்க. நான் கேமரா இல்லாமலே போட்டோ எடுத்தவனுக்கு போஸ் கொடுத்தவன்டா. பல்லக்கு குய்ய பரகிய மக்கரேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்வேதா எங்க இருக்கா? ஸ்வேதா எங்க இருக்கா? ஸ்வேதா உள்ள இருக்காங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஆபீஸ்ல வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? சரி, டைம் ஆயிடுச்சு, வா போலாம். உங்களை யார் இங்க வர சொன்னது? இப்போ ஆபீஸ் டைம், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நோ நோ நோ, எனக்கு பொறுமை இல்லப்பா, நாம இப்பவே கிளம்பணும். ஹலோ, ஒன் மினிட். என்ன நீ வாங்க ரொம்ப உரிமையா பேசுறீங்க? நாம தான் நெருக்கம் ஆயிட்டுமே. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மேனேஜர் ரொம்ப மோசமான ஆளு. அவர்கிட்ட ஏதாவது வீக்னஸ் இருக்கணும், கொஞ்சம் சொல்லு. சொல்ல முடியாது. சொல்றியா இல்ல நான் போட்டுமா? ஐயோ, அவர் அவர் வைஃப்க்கு மட்டும் பயப்படுவாரு. இதான் எனக்கு வேணும். அவர் வைஃப் பேர் கொஞ்சம் சொல்ல. விசாலம். அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே சண்டை. நீங்க வேற குட்டையை குழப்பாதீங்க. பொண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அவர் நம்பர் சொல்லு. ஏ, சொல்றியா இல்ல நான் உள்ள போட்டுமா? 8553438. ஏ, வேணா வேணா, ப்ளீஸ். ஹலோ, நான் உங்க ஆத்துக்காரி விசாலத்தோட ஃப்ரெண்டு கனகம் பேசுறேன். சொல்லுங்க. ஆத்துல உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன சண்டை? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவ ரொம்ப கோச்சின் இருக்கா. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்துங்க. தப்பு ஏமல மட்டும் இல்லையே. நான் இட்லி கேட்டா அவ தோசை சுடுறா. நான் தோசை கேட்டா அவ இட்லி சுடுறா. நான் சாம்பார் கேட்டா சட்னி குடுக்குறா. சட்னி கேட்டா சாம்பார் குடுக்குறா. சரியான மேனேஜர். எல்லா விஷயத்தையும் எதிரும் புதிருமா இருந்தா நான் என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க. மாமா, இப்ப அவ கொஞ்சம் இறங்கி வந்திருக்கா. அவதான் என்ன விட்டு உங்களுக்கு போன் பண்ண சொன்ன. புரியுதா? தேவி பாரடைஸ்ல ஏதோ நல்ல படம் போட்டிருக்கானா, அத பாக்கணும்னு வீம்பு பிடிக்கிறா. நீங்களே கூட்டிட்டு போங்களே. நே கொன்ன ஆட்சேபனையே இல்ல. அதான பிரச்சனையே. நீங்க டிக்கெட்ட வாங்கிட்டு அங்க நிக்கணுமா? என்னது இந்த விஷயத்த பத்தி நீங்க அவகிட்ட போன் பண்ணி பேச கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்கா. எல்லாம் என் தலை எடுத்து. ஸ்வேதா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளிய போறேன். இன்னைக்கு நான் வர மாட்டேன். நேக்கு ஏதாவது போன் வந்தா நீயே அட்டன் பண்ணிடு. சரி சார். அம்பி யாரு? பார்த்தா ரொம்ப நல்லானா தெரியறா. அது இவரு, இவரு இவளோட கசின் விக்ரம். ஆமா. வெரி குட். கேரி ஆன். வரட்டமா அம்பி, வரமா. ஓகே, போலமா? நோ, கம் ஆன் டா. இன்னும் புரியலையா ஸ்வேதா? எனக்கு தேவை பன்னீர் ஸ்வீட். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். இங்க பன்னீர் ஸ்வீட் கிடைக்குமா? பன்னீர் ஸ்வீட்டா? ஆ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம். ஓகே, நீங்க போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க. எஸ் சார். சரி, அது இருக்கட்டும். நீங்க எதுக்காக என்ன சுத்தி சுத்தி வரீங்க? நான் உன்னை சும் சும் பண்றேன். சும் சும்மா? ஆ, அப்படினா? ஹலோ, நான் விஷயத்துக்கு ஸ்ட்ரைட்டாவே வரேன். ஐ லவ் யூ. ஒரு சர்ப்ரைஸ் போயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன், நான் ஐ லவ் யூன்னு சொல்ல வரும்போது நீ என் கையில் ராக்கி கட்டிடுவேன். அதை பார்த்து நான் கதறி அழுவேன். நீ அதை பார்த்துட்டு போயிடுவேன்னு நினைச்சேன். நீ என்னடா,
எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ எனக்கு பன்னீர் ஸ்வீட் அது கொடு. விக்ரம், ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு சொல்லுங்க பன்னீர் ஸ்வீட்னா என்ன? ப்ளீஸ். பன்னீர் ஸ்வீட். பன்னீர் ஸ்வீட். ஆ. இதான் பன்னீர் ஸ்வீட். இதான் பன்னீர் ஸ்வீட்டா? நான் சர்வ கிட்ட கேக்கும்போது நீங்க சும்மா இருந்தீங்களே, அவனுக்கு இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? மை காட். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? ஓகே ஓகே ஓகே, நீங்க கண்ணு மூடுங்க, நான் உங்களுக்கு பன்னீர் ஸ்வீட் தரேன். சீரியஸா? ம், டெஃபினட்டா? யா. ஓகே, குடு. ஓகே. வெயிட்டிங். ஆ, 1 மினிட். குட். பாஸ்ட். ஆ. அழகரசிப்பது தப்பாமா? ஏ சொல்லம்மா சொல்லம்மா, ஜொள்ளு விடுவது தப்பாமா? வந்து போன பின்னாலே முறுக்கு தின்ன முடியுமா? கண்ணு போன பின்னாலே கதல பார்க்க முடியுமா? இளமை போனால் வாராதம்மா, ஆடி பாடுவோம் கொண்டாட்டமா. ஏ அழகம்மா அழகம்மா, அழக ரசிப்பது தப்பாமா? ஏ சொல்லம்மா சொல்லம்மா, சொல்லு விடுவது தப்பாமா? பிரமாதமானவள் இப்போது எப்போது நீதா? பெண்ணே உன்னிடத்துக்கு மிஸ் வேர்ல்டு கொடுக்கல, பொய்யல்ல பொய்யல்ல மெய்தா. போல இலக்கிய எங்கேயும் படிக்கல, உயார ஓவிய நீ அம்மா. இன்னசில் இருக்கிற எல்லாமே பிடிக்கல, உம்போல அதிசய ஏதம்மா. உனக்கு ஒரு பொக்கு இல்லாம கிற கண்ணால சம்மத சொல்லம்மா. இளமை போனால் வராதே, ஆடி பாடுவோம் கொண்டாட்டம்மா. ஏ அழகம்மா அழகம்மா, அழக ரசிப்பது தப்பாமா? ஏ சொல்லம்மா சொல்லம்மா, சொல்லு விடுவது தப்பாமா? சிங்கார ரங்கோலி நீதா,
செம்பொண்ணு செதுக்கிய சிற்பம் போல அழகுல ஜம்முன்னு நடக்கிற நீதா உன்னோட உலகங்கள் எல்லாமே கவிதைகள் ஹைடெக் கவிஞன் நீதாண்டா டாப் 10 இருக்கிற ஹீரோக்கள் வரிசை என்னோட நம்பர் 1 நீதாண்டா கட்டான அழகுல 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 கண்காட்சி நடத்துற 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 நீ ரொம்ப வழியிற பார்த்தால நிலையிற பக்கத்தில் இளமை போனால் வராதம்மா ஆடி பாடுவோம் கொண்டாட்டமா ஏ அழகம்மா அழகம்மா அழக ரசிப்பது தப்பாமா ஏ சொல்லம்மா சொல்லம்மா சொல்லு விடுப்பது தப்பாமா பல்லு போன பின்னாலே முறுக்கு தின்ன முடியுமா கண்ணு போன பின்னாலே கலர பார்க்க முடியுமா இளமை போனால் வராதம்மா ஆடி பாடுவ கொண்டாட்டம்மா ஏ அழகம்மா அழகம்மா அழக ரசிப்பது தப்பாமா ஏ சொல்லம்மா சொல்லம்மா சொல்லு விடுவது தப்பாமா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி விக்ரம் ஐம் சாரி எதுக்குடா நாம வசந்தன் கோக்கு கொட்டேஷன் அமைச்சிருந்தோம்ல அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வாட் வாட் டு டு சார் லக் ஃபார் அஸ் 4.5 lakhs ப்ராஜெக்ட் மிஸ் ஆயிடுச்சு நான் உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன் 4.5 lakhs கோட் பண்ணாதரான்னு 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒரு நல்ல கிளைண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் என்னடா பண்ண சொல்ற மாடல்ஸ் ரெமுனரேஷன் 1.5 lakhs ரூபாடா மே ஐ கம் இன் இந்து பேப்பர்ல மாடல்ஸ் தேவைன்னு உங்க விளம்பரத்தை பார்த்தேன் இன்டர்வியூக்காக நான் வந்திருக்கேன் டேய் இன்னைக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தியா என்கிட்ட சொல்லவே இல்லையே எங்கடா இப்பதான் வரேன் நேத்துக்கு சண்டே ஃபுல்லு அதான் இன்னைக்கு கொடுத்தேன் சண்டே விளம்பரம் கொடுக்க சொன்னா மண்டே கொடுத்துருக்க வசந்தன்கோ கான்ட்ராக்டும் போயிடுச்சு இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நினைக்கிறேன் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா எப்படி இல்ல வசந்தன்கோ ஜிஎம் எனக்கு நல்லா தெரியும் உங்க கொட்டேஷன் பத்தி நான் பேசி பார்க்கவா ஓகே நான் தான் அஜி பேசுறேன் ஹலோ சார் ஐம் பிரியா ஹியர் ஓ பிரியாவா சார் நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணனும் சொல்லுமா ஷாப் ஐஸ் கன்சர்ன்ல ஒரு கொட்டேஷன் போட்டிருக்காங்க அத உங்க கம்பெனில ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ஓகே சார் ஓகே சார் சார் 1 மினிட் சார் 1 மினிட் 4.5 lakhs ஓகேவா ஓகேவா டபுள் ஓகே 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 ஹலோ இந்த அமௌண்ட் ஓகே சார் நீங்க உடனே சாங்ஷன் லெட்டர் அனுப்பிடுங்க தேங்க் யூ ஐ கால் யூ பேக் சார் ஓகே பை தேங்க் யூ அடிச்சாலும் சிக்ஸர் இப்படிதான் அடிக்கணும் இல்லடா மச்சான் ஐயோ ரைட் எனக்கு வேலை கிடைக்குமா என்ன அப்படி கேட்டிங்க இந்த மாடலிங் சென்டரே உங்களது தான் அச்சாண்டா ஹேட்ரிக் யார் மாடலிங் சென்டரை யாரா கொடுக்கிறது போயிட்டே இருப்பான் என்ன
நானும் உங்களை மாதிரி தான் எக்ஸ்போர்ட், பட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட், மெயின்லி அமெரிக்காக்கு பண்றேன். பில் கேட்ஸ் இஸ் மை கஸ்டமர் யூ நோ. ஏய் வாடா சேதா கண்ணா வா, ஒரு நிமிஷம் வாமா. என்னமா இதெல்லாம் சேதா, உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கடி, வரங்க வந்திருக்கு. மாப்பிள பெரிய பணக்கார, ஏகப்பட்ட சொத்து இருக்கான். நான் கடவுள்கிட்ட வேண்டினது வீண் போகல. என்ன கேட்காம ஏமா இப்படி எல்லாம் செஞ்சீங்க? முதல்ல எல்லா பொண்ணுங்களும் இப்படி தாண்டி சொல்லுவாங்க. அப்புறம் நாங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா கூட, அம்மா அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்கிறதுக்காக ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி புருஷனோடய இருக்க பாப்பீங்க. எல்லாம் எனக்கு தெரியும்டி. யோசிக்காத ஸ்வேதா, நானும் இதையெல்லாம் தாண்டி வந்தவ தாண்டி. எஸ் மிஸ்டர் தாமஸ், ஐ ஈமெயில் யூ ஆல் தி டீடைல்ஸ். என்னடா ஸ்வேதா கண்ணா இன்னும் ரெடி ஆகல, அவங்க வந்து 1 hour ஆகுதுரா. அப்பா டேய், நான் சொல்றத கேளுடா, சீக்கிரமா ரெடி ஆயிடு. என்ன மத மத ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்கீங்க, சீக்கிரமா குழந்தைய ரெடி பண்ணுங்க. என்னமோ நான் எப்படி கத்திர போறாரு பாத்தியா உங்க அப்பாவை? ஸ்வேதா ப்ளீஸ் சீக்கிரம் ரெடி ஆமா, நான் போய் ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துறேன். ரம்யா ஹெல்ப் பண்ணு. சரி, இப்ப என்னடி பண்ண போற? தற்சமயம் போவோம். அப்பா பேச்சை மீற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா விக்ரம பத்தி அப்பா கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் சாரி, லேடிஸ் ட்ரெஸ்ஸிங் இல்லையா, கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காக ஃபார்மாலிட்டிஸா அது இதுன்னு சொல்லி மைண்ட் டைவர்ட் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் பொண்ணை பார்க்கணும். ஏண்டா, அந்த பொண்ணு ஆபீஸ்ல இருந்து வந்தப்போ நேச்சுரலா பாத்துட்டு இல்ல, அப்புறம் என்ன ஃபார்மாலிட்டி? இதோ வந்துட்டு இருக்காளே. ஹலோ, இதோ பாருங்க, இந்த பொண்ணு பார்க்குற ரொட்டீன் ஒர்க் மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. எதுவாக இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக பேச தான் எனக்கு பழக்கம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சொல்ல நான் வைக்கப்படல. மை ஹாபி பாக்ஸிங், ஐ ஆம் டூயிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ். என்னை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். பை தி வே, இவர் எங்கள் தாத்தா, இவங்க எங்கள் அம்மா. ஷீ இஸ் மை யங்கஸ்ட் சிஸ்டர். உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் உங்கள் அப்பா சொல்லிட்டாரு. நம்ம கல்யாணத்தை போய் வச்சுக்கலாம். என்னம்மா, எப்போ வச்சுக்கலாம்? உங்களை போல தான் நானும் எதையும் கட் அண்ட் ரைட்டாக பேசுவேன். உண்மையிலேயே எனக்கு தற்சமயம் கல்யாணத்தில் ஈடுபாடே இல்லை. அதனால் எனக்கு ஒரு 6 months டைம் தர முடியுமா ப்ளீஸ்? என்னடா எதுக்கட 6 months டைம்? இல்லைப்பா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு 6 months டைம் கொடுங்க ப்ளீஸ்ப்பா. ஓகே ஓகே ஓகே, கிராண்டட். 6 months தானே? கிராண்டட், பட் ஒரு ஆப்ளிகேஷன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஐ ஹோப் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா வாங்க. சரிப்பா வாங்க வாங்க, வழி விடுமா வரங்க. சரிங்க, பாய். என்னடி நீ பாட்டுக்கு 6 months டைம் கேட்டுட்ட, அப்படின்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறியா? ரம்யா, இப்போ நான் சொன்னது சும்மா ஒரு ஐவாஷுக்கு தான். மறுபடியும் 6 months டைம் கேட்பேன். சேலைக்கும் கேடு வரக்கூடாது, முள்ளும் உடையக்கூடாது. எப்படி? Yeah, mind blowing. Once again. Priya, go and change your dress. Okay. Yeah. Chum chum. Vikram, na Shweta pesren. Theriyudhu theriyudhu. Neethu enga veetla ena ponnu paaka vandanga. Apriya, romba sandosham. Eppa kalyana saapadu poda pora? Vikram, velaiyadinga. Na romba tension a iruken. Hello, enna thavara
எவனும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். டோன்ட் வரி, நான் தான் துரதிருஷ்டசாலி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேனே. இதுக்கும் போட்டியா? தெரியாம தான் கேக்குறேன். உலகத்துல வேற அழகான பொண்ணு அந்த ஆளு கிடைக்கலையா? உங்ககிட்ட போய் இந்த விஷயத்த சொன்ன பாருங்க, என்ன கட்டையால தான் அடிக்கணும். சரி சரி, forget it. ஈவினிங் 6 மணிக்கு மீட் பண்ணலாம். முடியாது. என்னது முடியாதா? நீ மட்டும் 6 மணிக்கு வரலன்னு வச்சுக்கோ. வரலன்னா அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. பாப்போம் பாப்போம். ஹலோ. ஹலோ பேபி, என்னம்மா 6 மணிக்கு வரல? நான் 6 மணிக்கு வரலன்னா என்னமோ செய்வேன் சொன்னீங்களே. இப்போ டைம் 9:30. என்ன செஞ்சிட்டீங்க? தப்பு கணக்கு போடாத கண்ணா. உன் முன்னாடி இருக்கிற டிவி ஆன் பண்ணி லியோ சேனல கொஞ்சம் வைக்கிறியா? என்னது லியோ சேனலா? அதுல என்ன இருக்கு? நீ ஃபர்ஸ்ட் வைமா, நாம அப்புறமா பேசுவோம். ஓகே. காணாமல் போனவர்களை பற்றி ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று மாலை 6 மணி முதல் ஸ்வேதா என்ற இளம் பெண் காணவில்லை. வயது 19, உயரம் 5'5". உடை கருப்பு நிறம். இவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: விக்ரம் ஷார்பைஸ், நம்பர் 3, நுங்கம்பாக்கம் ஹைரோட், சென்னை 34. கொஞ்சமாவது மூளை இருக்கா? உங்களுக்கு எதுல விளையாடுறதுன்னு வ்யவஸ்தை இல்ல. ஊர் முழுக்க இதை பார்த்திருப்பாங்க. ஸ்டூபிட். இனிமேல் நான் கூறும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக தாங்கள் வர வேண்டும். இல்லை என்றால் அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பிறகு வருத்தப்பட்டு ஆவேசப்பட்டு எந்தவித பலனும் இல்லை. உங்க பல்ல உடைக்கணும் போல இருக்கு. இப்ப மட்டும் நீங்க என் கையில கடைச்சா. கவலையே படாதமா, கொஞ்சம் வெளியில வரியா? என்னது? சீக்கிரம் வரேன். அது ரொம்ப மோசமான நாய். 1 கிலோ கறிய ஒட்டு மொத்தமா எடுத்துரும். பயப்படாம உங்க செல்ல ரோமி காதுல வைங்க. சரி சரி, வைங்க, பயப்படாதீங்க. கடச்சதரா ரோமி கண்ணா. ரோமி, கம் இன்சைட். சும் சும். Yes, steady is open. Yes, okay. And I'll just keep your hands this way. Okay. Tilt your face. Yes, yes, yes. Stay, eyes open. Yes, sir. Yes, yes. Good, good. Vasan, I'm going to proof on this. எல்லாம் ஓகே. அதனால அந்த ஸ்பிரிண்ட் கொஞ்சம் டீப்பா போட சொல்லுங்க. ஓகே பிரியா. அப்புறம் விக்ரம், கம் ஆன். டேய் 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 டேய், எங்க விக்ரம்? எங்க கூட்டி போற? டேய் 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 டேய், கம் சிரம். விக்ரம், எதுக்காக அவசர அவசரமா என்ன கூட்டிட்டு வந்தீங்க சொல்றேன். நவ யூ ஆர் மை லவர். என்ன விளையாடுறீங்களா? நீங்க தான் ஸ்வேதாங்கற பொண்ண லவ் பண்றேன்னு சொன்னீங்க, அப்புறம் எது கல்பாச? பிரியா, 10 நிமிஷத்துல ஸ்வேதா இங்க வந்துருவா. அவ வர சமயத்துல நீ என் லவ்வர ஆக்ட் பண்ணனும். நான் உன்னை லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ற. ப்ளீஸ் பி சீரியஸ். நீ ரொம்ப அழகா இருக்க. உன் கண்ணு பார்க்கும்போது எனக்கு கிக்கில தரையே சுத்துது. உன் லிப்ஸ பார்க்கும்போது அப்படியே கடிக்கலாம் போல தோணுது. உன் பல்லு இருக்கு பல்லு. ஐய், சிரிக்காத சிரிக்காத. ஏய், என்ன ரிஃப்ளெக்டர்!
நீ இல்லாம நான் இல்ல. ஐ லவ் யூ. எஸ். ஹலோ. ஹாய். நீ எப்ப இங்க வந்த? ஏதாவது பாத்துட்டியா? ஹலோ விக்கு, ஓவர் ஆக்ட் பண்ணாதீங்க. அசடு ரொம்ப வழியுது. இப்ப பண்ணது நடிப்புனே எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு இந்த விளையாட்டு? நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஏய் மண்டூஸ், என்ன இங்க 5 மணிக்கு வர சொல்லிட்டு அதே நேரத்துல வேற ஒரு பொண்ணு கூட நீங்க உட்காருவீங்களா? நான் என்ன முட்டாளா? நான் இங்க வருவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி விளையாடுறது உங்களுக்கு சாதாரண விஷயம்னு எனக்கும் தெரியும். திருடுறவன் எவனும் பட்ட பகல்ல ஓப்பனா திருடவே மாட்டான். புரிஞ்சுதா விக்ரம்? She is very brilliant. Yes. Huh? I accept. You are brilliant. Chumchu. By the way, Shweta, she is Priya. She is modeling center la work pandranga as a model. Uh-huh. Priya, she is my would be. Hi. How is this? Excuse me. Adhu konjam eduthu kudukringla? Ee, Ramya, adhu nalla irukla? அடேங்க அப்பா, என்ன சூப்பரா இருக்குற. ஆனா இதெல்லாம் வாங்கறதுக்கு நம்மட்ட காசு இருக்கா? உன்னையே விலக்க நல்லாதரா. இது சூப்பரா இருக்கு. டேய், நான் சொன்னது அதுடா. ஏய், அது நல்லா இல்லடா. இது இது விலக்குடா. அட்லீஸ்ட் ஏதாவது வாங்களாண்டா. ஏய், அதெல்லாம் விலை கொடுக்க மாட்டாங்க, சும்மா இருடா. ஏன்டா உன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருக்கு? ஒன்னு ஸ்டாச்சு சூப்பரா இருக்கு. ஒன்னு தட்டு இல்லனா சொல்லு. என்னடா ஸ்வேதா, அங்க பாரு, சூரிய நிக்கிறாரு. சரி சரி, கண்டுக்காத, இங்க எதுவும் பேச வேண்டாம். ஏ வருங்கால மனைவி ஸ்வேதாடா. அதுக்காக 1/2 கிலோ சொல்லா விடணும். இத பேக் பண்ணுங்க. ஓகே, வா போலாம். போறோம் போறோம். போயிட்டா ஏ ஸ்வேதா, போயிட்டா. போயே போயிட்டா. டச்சே, அவ வீட்டுக்கு போயிட்டாடா. அம்மா, வர புதன்கிழமை அண்ணனோட மாடல் சென்டர்ல அனிவர்சரிமா, நானும் போறேமா. நான் இல்ல, நம்ம எல்லாரும் தான் போறோம். ஆமாமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். 1 கோடி ரூபாய் இந்த வருஷம் டர்ன் ஓவர் பண்ணிருக்காரு. லாபத்தை எங்க வைக்கிறது தெரியாம கஷ்டப்படுறாரு. அதுக்கு வேற இந்த வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடுறோம். ரொம்ப தேவை நாட்டுக்கு. அப்பா அப்பா, அவசரப்படாதீங்க. படுத்த உடனே எந்திரிக்க முடியாது, உக்காந்தாதான் எந்திரிக்க முடியும். உங்க எண்ணம் இன்னும் கொஞ்ச நாள்ல சக்சஸ் ஆயிடும். அதுக்கு நான் சொல்ல வரலப்பா. எதுக்கு மீன் தண்டச்சாமி? ஓகே ஓகே. Chicago bella bella, Chicago bella bella, Sri Lanka bella bella, Padipomba kuila kuila, Nangella prata bella, Nadapomba style style. Nam nindi pango mandai, Ondraga alli vaikka, Aadayam innum tattu, Pogade inge vaikka. La 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 la. Chicago bella bella, Chicago bella bella, Chicago bella bella, Chicago bella bella.
Chiango Bella Bella Chicago Bella Bella Chiango Bella Bella என்னாகுது என்னாலும் விளையாட்டு போய் நிக்கிறோம் எல்லாரும் பி சீரியஸ் பிளீஸ் வாங்கடா சாரி பிரியா ஐயரே அந்த ரெண்டு ஆப்பிள தாக்கு டேய் எதுக்குடா எனக்கு இல்லடா கல்பனா கரெக்ட் பண்ண கரெக்ட்டேன் ஆ நீ இத்தனை பெருமாளே பிரிய பரகு என்ன மன்னிச்சிரு அன்னைக்கு நான் சொல்லும்போது நீ என்ன நம்பல உண்மையிலேயே பிரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை நான் லவ் பண்ணது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்
Please, don't mistake me. இப்பதா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். Now she is my wife. நீ இங்க வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிரு. ஸ்வேதா, ரொம்ப திருப்தியா இருக்கு. இதுவரைக்கும் நீங்க விளையாடிதான் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்குதான் உங்க சுயரூபத்தை நான் பாக்குறேன். நான் வணங்குற கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு. அதனாலதான் சரியான சமயத்துல நீங்க வர வச்சிருக்கோம். நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? ஸ்வேதா, ஸ்வேதா, இப்படி போனா எப்படி? கிளைமேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போ. ஏய் மண்டு, இவ்வளவு நாள் பழகியும் என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. சொல்லுங்கடா. ஆமா ஸ்வேதா, இதுவும் அடியேன் விளையாட்டுகளில் ஒன்று. பெரிய திருவிழா சிவாஜி நினைப்பவரு. ஒரு கோவில்ல இவ்வளவு பகிரங்கமா? ஒரு பொண்ணு கூட கல்யாண கோலத்துல நிக்கிறீங்க, அதுவும் மாலையும் கழுத்துமா? இது உங்களுக்கு விளையாட்டு? அதை நான் நம்பணும். தெரியும், நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏ லூசு, அந்த கேலண்டர் பாரு. இன்னைக்கு April 1st. புரியல? உன்ன மாதிரி முட்டாள்கள் தினம். அதனாலதான் கொஞ்சம் சீரியஸா விளையாடுனேன். சாரி, இதை நான் நம்ப தயாரா இல்ல. ஒரு கோவில்ல, அதுவும் கடவுள் முன்னாடி, எந்த பொண்ணும் பொய் சொல்ல மாட்டா. இத நீ ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன். பிரியாவே, நடந்த உண்மையை சொல்லுவா, அப்போவாவது நீ என்ன நம்பு. பிரியா, சொல்லு பிரியா, அப்படியாவது இந்த மரமண்டைக்கு புரியட்டும். சொல்லு பிரியா, ஏன் தயங்குற? சொல்லு. ஸ்வேதா, உண்மையிலேயே இங்க என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். இவர் என்னோட புருஷன். எஸ், ஜஸ்ட் இப்பதான் எங்களோட கல்யாணம் சிம்பிளா நடந்தது. ஏய் பிரியா, விளையாடாத, அப்புறம் அவன் சீரியஸா எடுத்துக்குவா. சாதாரணமா நான் தான் விளையாடுவேன், நீ எங்கிட்டே விளையாடுறியா? டேய், என்னடா அவ புதுசா இருக்கா சொல்லிட்டு இருக்கா? ஏய் சொல்லுவா. பிரியா சொல்லு. பிரியா, பிரியா சொல்லு. கம் ஆன் சொல்லு பிரியா. கொஞ்சம் முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க கோவில்ல எந்த பொண்ணும் பொய் சொல்ல மாட்டான்னு. அப்போ என்ன பொய் சொல்ல சொல்றீங்களா? ஸ்வேதா, ஒரு நிமிஷம் இரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு நீ சொல்ற, ஆனா ஒரு கல்யாண பொண்ணுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா? தாலி. அது உன் கழுத்துல இருக்கா? அந்த மாதிரி ஒண்ணு இருந்தா நான் ஒத்துக்கிறேன். ஒரு கொக்கி பச்சை துரோகம்.
அந்த ஆள் எனக்கு தியாகம் பண்ணிட்டான். ஸ்வேதா என்ன சொல்ற? அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? அந்த ஆள் என்ன ஏமாத்திட்டான். அந்த ஆளுக்கு விளையாட்டு எது சீரியஸ் எதுன்னு தெரியாம தான் இன்னைக்கு என் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிடுச்சு. அந்த ஆள் கொடுத்த கிஃப்ட பார்த்தா கூட உடம்பெல்லாம் எரியுது. ஸ்வேதா போயிடு. விளையாட்டு வேணாங்க, விளையாட்டு வேணாம். எத்தனை வாட்டி சொன்னான்? ஏதாவது கேட்டானா அவன்? அப்படியே கை ஆட்டி சொன்னானே. இதை பாம்பானு கேட்டான், உண்மையா ஆயிடுச்சு பாத்தியா? டேய் பிரியா கிட்ட ஏதாவது பண்ணிருப்பானா? என்ன கேக்குற? அவன கேளுடா. டேய் நீ ஏதாவது பிரியா கிட்ட ஏதாவது பண்ணியடா. ஏய் சுமாரா, அவளை பார்க்கும் போதெல்லாம் மதிப்பும் மரியாதை இருந்ததுரா, ஆனா ஏன் அவளுக்கு என் மேல இவ்வளவு கோபம்னு ஒண்ணுமே புரியலடா. டேய் நான் இல்லாதப்ப பல விஷயங்கள் நடந்திருக்கு, எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் நீ கொடுத்த இடம் தான் அப்படி பேசுறாவ. உன்னை வந்து அவ ஹஸ்பண்ட் சொல்லிக்கிறதுல அவளுக்கு என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது மச்சான், ஒன்றும் கிடையாதுல்ல. அதே மாதிரி நீ அவ கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து இந்த பொய்யான கல்யாணத்தை உண்மையான கல்யாணம் சொல்றான்னா வை. மச்சான் எனக்கு ஒன்று தோணுது, ஏப்ரல் 1st விக்ரம் ஸ்வேதாவை ஏமாத்தின மாதிரி பிரியா வந்து இவனை ஏமாத்துறாளோ. கரெக்ட் மச்சா, இப்போ தானே உண்மை பேசியிருக்காங்க. மச்சான் விக்ரம், ஒன்று பண்ணலாம், ஒரு சமாதான முயற்சியில் ஈடுபட்டு பார்ப்போமா? பிரியாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அவ உண்மையை ஒத்துக்கிட்டான்னா லெட்ஸ் ஆல் பீ ஹாப்பி. சூப்பர்ரா. ஆமாண்டா. அப்படிங்கற பேசி பாறா. சரி செஞ்சு பாப்போம். மச்சான் அந்த ஏன் ஃபோன் அவுட் கோயிங் கட் பண்ணிட்டாங்க. அவங்கள அல்பம் இதுல பண்றா. உன் செல்ல பேசுறா. ஹலோ பிரியா, நேத்து கோவில்ல ஏன் இப்படி நடந்துகிட்டே? இப்பயாவது உண்மையை சொல்லு. அப்படி என்ன என் மேல உனக்கு கோபம்? மிஸ்டர் விக்ரம், எனக்கு உங்க கூட பேச விருப்பம் கிடையாது. இறகு போடாது, இத வேற மாதிரி டீல் பண்ணோம். நான் பண்ணிக்கிறேன். என்னடா மிக்சிங் இது? என்னடா மிக்சிங் இது? ஏண்டா ஃபாரின் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னடா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்? என்ன கொன்னு கொலை அறுத்துருவோம். ஒன்று விட்ற, இதை எடுத்து குடி பண்ணி விட்ற. ஏம் அட பாவி, ஏன் முன்னாடியே குடிக்கிற நீ? ஏன் முன்னாடியே குடிக்கிற நீ? போய்டா, கீழே போய்டா, போய்டா. உன் சங்கா இருக்கிற பாடுறா. என்னடா அந்த சிவப்புகளை துண்டு மனசுல நினைப்படாது. ஹாய், கோமா இங்கே வந்த? அப்போ வீட்டுக்கு வர சொல்றியா? லுக், இந்த மாதிரி நீ பேசி நான் மயங்கின காலம் எல்லாம் போயிடுச்சு. தயவு செஞ்சு இங்க இருந்து முதல்ல போறியா? முனே முனு வார்த்தை 1 4 3 சொல்லுவியா? புரியல? ஐ லவ் யூ. ரொம்ப நாள் ஆச்சு இந்த வார்த்தைய உன்கிட்ட இருந்து கேட்டு. கெட் லாஸ்ட். வாட்? ஒரு லவ்வர் ஒரு லவ்விய பார்த்து நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்ன உடனே அந்த லவ்வி அந்த லவ்வர் கிட்ட சரின்னு சொன்னா அந்த லவ்வரோட மனசு எவ்வளவு சந்தோஷப்படும்னு தெரியுமா உனக்கு? அதே நேரத்துல அந்த லவ்வர் கிட்ட அந்த லவ்வி நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னா இந்த லவ்வரோட மனசு என்ன பாடுபடும்னு இந்த லவ்வி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. சே,
இப்போ அது புரிஞ்சுக்கமா? நோ நோ நோ, மூணு நோ சொன்னேன், ஒரே ஒரு எஸ் சொல்ல கூடாதா? யூ, கோவத்துல கூட நீ ரொம்ப சூப்பரா இருக்க. ஒரே ஒரு டூயட் பாடலாமே. கனவுலையா? ஆ
நானும் சொல்வேனா, வெண்ணை விட்டு போகாதே வெண்ணிலவே வெண்ணிலவே, என்னை விட்டு போகாதே என்னுயிரே என்னுயிரே, கண்கள் என்னும் மின்னஞ்சல் லட்சம் தகவல் சொல்கிறது, காதல் என்னும் கணிப்பொறியில் எல்லாம் ஒன்றாய் சேர்க்கிறது, உள்ளம் ரெண்டும் இணைக்கிறது, வெண்ணை விட்டு போகாதே வெண்ணிலவே வெண்ணிலவே, என்னை விட்டு போகாதே என்னுயிரே என்னுயிரே. சூப்பர் ட்ரீம்பா. ஏய் ஓகே பாய். சும் சும் மாடல் மதுமிதா பக்கத்து வரும்போது அழக பாத்துருக்குல்ல. உனக்கு மாட்டாதுரா குழு இருக்கு மாமா. டேய் என்னடா சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா? அள்ளு சில்லற எல்லாம் ஃபிகர்களை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன மட்டும் என்ன கேன நினைச்சிட்டீங்களா? இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபிகர் மடிச்சு காட்டுறேன்டா. உனக்கு சூப்பர் ஃபிகர் ஒன்று மாட்டும் இப்போ. அங்கே பாத்தியா சம ஃபிகர்ல மச்சி சூப்பர் கரெக்டா? அது அட்ரஸ் என்ன தெரியுமா? F3 நம்பர் 16 நுங்கம்பாக்கம் ஹை ரோடு நம்பர் 32 36. ஆமா மச்சான், ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்றான் மச்சி. ஆமா நீ போய் ட்ரை பண்ணு, கண்டிப்பா மாடு. என் லெவலுக்கு இது ஓகே மச்சா, மூவ் பண்றேன். பல்லக்கு குய்ய பல்ல கிய மக்கள் கால் டாக்ஸி புக் பண்ணிக்கோ. கால் டாக்ஸி என்ன மச்சா? கவர்மெண்ட் வண்டி அந்த ஒன்னு கூட்டி போயிடு. டேய் என்னடா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல மச்சா. அது ஃபிகரே இல்ல, பொம்பள போலீஸ். நீ கவனி வேடிக்கை. பல்லக்கு குய்ய பல்ல கிய மக்கள். எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட் a minute for 2 minutes. ஒரு சின்ன பிரச்சனை, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மலமலன்னு இருக்கிறதா சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸோ எனக்கு அந்த ரேஞ்சுக்கு தேவையில்லை. ஒரு வத்தலோ தொத்தலோ க்ளோஸில் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ரேஞ்சில், வெரி சாரி, உங்களை மாதிரி ஒரு எரால் கம்பெனி ரேஞ்சில் கிடைச்சா கூட இட்ஸ் ஓகே ஃபார் மீ. அண்டர்ஸ்டாண்ட் டார்லிங்? இங்கே பாருங்க, இந்த மாதிரி இவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்தெல்லாம் பொண்ணுங்கிட்ட நான் பேசவே மாட்டேன். ஒரு பொண்ணை பார்த்துன்னு வச்சுக்கோங்க, பார்த்தோன்னே ஆ அப்படிமே, அது லுக் கொடுத்துச்சுனாக்கா இஸ்கும்பே, டக்குன்னு பஸ்ல ஏற்றி வச்சுங்க, கை காலம் விளையாட அப்படியே. புரியுதுங்களா? ஆமா அடி வாங்குறதுல எஸ்கேப் ஆயிடலாம். கிளம்பு கிளம்பு. சரி சரி. டேய் நானும் வரேன். அப்ப அந்த ஈவ் டீசிங் எது? ஈவ் டீசிங் சே, நம்ம தில் 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 விக்ரம் தெரியுமா, அந்த மாதிரி கலாய்க்கிறதே போலீஸை தான். அதுலயும் லேடிஸ் போலீஸ பார்த்தா அல்வா திங்கிற மாதிரி அப்படியே ரோட்ல ஓட விடுவா பாத்துக்கவே, என்ன லுக் விடுற? அதை விடு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ நானும் லவ் எல்லாம் பண்ண வேணாம், புரியுதா? நம்ம ரெண்டு பேரும் நாலு நாலு பீச்சு ரோடு இப்படி ஜாலியா சுத்துவோம். உன்னை விட பெட்டரா இன்னொரு ஃபிகர் கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா உன்ன நான் கழட்டி விட்டுறேன். ஓகே, நான் இப்போ உன்ன லவ் அடிக்கிறேன், நீ அடிக்கிறியா? எக்ஸைட்டிங்களா? ஐயோ ஏன்பா உன்ன ஒண்ணு கேக்குறேன், உண்மையை சொல்வியா? என்னமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பேசிக்கிறாங்களேப்பா? அண்ணா எனக்கு எல்லாம் தெரியும், என்னைக்கும் வேஷ்டி கட்டாத நீ எதுக்காக அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பட்டு வேஷ்டி கட்டிட்டு போன? ஒரு சிலர் முட்டாள்தனமா நினைக்கிறாங்கண்ணா, நீங்க கூட அதே மாதிரி நினைக்கிறீங்களே. அம்மா நான் கல்யாணம் பண்ணா உன்னோடையும் அப்பாவோடையும் ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் பண்ணுவேன். இதுக்கு மேலே என்ன நம்பலன்னா அது உங்க இஷ்டம். ஏண்டி ஏண்டி சீதா, குழம்புலயே உப்பு ஜாஸ்தியா போட்ட, கரெக்டா இருக்குமா? போட்ட போட்டோம், அப்படியா சில பேருக்கு உரைக்காதா? உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை. சாப்பாடு போடு. இவளால வீட்லயும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே பிரியா கிட்ட சாஃப்டா சொல்றதுனால ஒர்க் அவுட் ஆகாது. ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி அவளை உண்மையை சொல்ல வைக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஏய் அது ரொம்ப தப்பா போய் முடியும்டா. ஷீ இஸ் வெரி டேஞ்சரஸ் கேர்ள். எப்ப தாலி கட்டாத உடனே தன்னுடைய புருஷன்னு சொன்னாலோ அதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ அவ எதையும் செய்ய துணிஞ்சவன். என்ன மச்சான் சொல்ற? என்னடா இங்க மீட்டிங்? ஏய் சுமாரா, நான் எதை பத்தியும் கவலைப்பட போறதில்ல, எதுவா இருந்தாலும் ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். ஓ அப்படி சொல்றியா? அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேக்குறியா? ஏய் அப்படின்னா புதுசா சொல்ல போற. சொல்றேன் மச்சான், நாம பிரியாவை கடத்துறோம். வாட்? கடத்தலா? ஓகே மச்சான், வாடா எனக்கு வேலை இருக்கு. ஏய் இரா, மத்தக்கெல்லாம் கூட இருக்க. டேய் நடக்கிற விஷயமா பேசுறா மச்சான். சூப்பர் ஐடியா மச்சான், சொல்றது கேளு. கடத்துறோம்னா கடத்தல, கடத்துறது மாதிரி நடிக்கிறோம். ஓ பொண்ணுங்களை கடத்த போறோம்னா பயத்துல சரண்டர் ஆயிருவாளுங்க, சூப்பர் ஆயிரும். அதுக்கு சரி எப்படி கடத்த போறோம்?
மச்சான் ஒன்றும் இல்லை மச்சான், நாளைக்கு நீனும் இவனும் உன் வீட்டில் ரெடியாக இருங்க. நான் கணேசை கூட்டிக்கிட்டு அவளை தூக்குறேன், இவன் வெளியில் ஆட்டோவில் ரெடியாக இருப்பான், எஸ்கே போய் போயிட்டே இருக்கும். பாவன் அவன் டிரைவர் ஆக்கிட்டேன். ஆமாம், நம்மள தான் கார் இருக்கே, எது காட்டோ மச்சான். சிட்டியில் வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் சந்தில் பூந்து சிந்து பாடுறதுக்கும் ஒரே வாகனம் ஆட்டோ மட்டும்தான். ஓகே, எப்படி மச்சான் நம்ம ஐடியா? சூப்பர் மச்சான். ஓகே மச்சான், சும் சும். ஓகே, ஐ மீட் கணேசா. பல்லக்கு குய்ய பரகிய மக்க. Excuse me, yes? Sari section? நேரா போங்க மேடம். Thank you. வாடி வாடி நாட்டுக்கட்டு. Excuse me, yes? உங்களை தான் இங்கே ஃபிகர் செக்ஷன் இங்கே இருக்கு. Sorry, yes. Sari section? Yes, ரைட்டில் போங்க. Okay. வாங்க மேடம், இதை பாருங்க. Hey, irra! Dress எடுத்து ட்ரையல் ரூம் பக்கம் வந்து அப்ப அடிச்சா போதும். ஓகே, நம்ம ட்ரையல் ரூம் பக்கம் வெயிட் பண்ணலாம். வா 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 வா. ஏய், என்னடா பண்ற மச்சான்? ஒரிஜினலா தான் கொடுக்க முடியல, பொம்மைக்காவது கொடுத்துக்கறேன்டா. டேய், இந்த பொம்மை மொழு மொழுன்னு இருக்குடா. என்னடா பின்னாடி அடிக்கிறீங்க? டேய், ஒரிஜினலா மச்சான், இந்த கேட்ச். நீங்க பொம்மை நினைச்சு தெரியாம அடிச்சா இருக்க அவரு. நீ ரொம்ப சொதப்பற, மாட்டா ரிவிட் அடிச்சிருவானுங்க. சவுத் ஆப்பிரிக்கால வந்த திருட மாதிரி திரு திரு முழிக்காத. அவ்வளவு சொல்றேன், ஆட்டோல உட்காந்துட்டு இருக்கான். ஆட்டோவே பாக்காதவன் எப்படி ஓட்ட போறான்னு டென்ஷன்ல இருக்கேன். அதை பத்தி உனக்கு நடக்கவில்ல, நம்ம வந்த வேலையை ஒழுங்கு கவனிக்கலாம். ஓகே, இந்த புடி பாப்பலாம். ஒரு சந்தேகம், ஒரிஜினலா பொம்மையா? இவ்வளவு நேரம் என்ன பண்றானுங்க? அப்படியா டைல போறா? வாபலாம் வாபலாம். ஓ, இப்ப கரெக்ட் பண்ணலாம். அங்க இதை பேக் பண்ணிடுங்க. வா 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 வா. சாரி லோபி. பிரியா இவ்வளவு வர அவனுக்கு ரெண்டு பேரையும் காணுமே, என்ன பண்றாங்க? ஹலோ, நுங்கம்பாக்கம் வரீங்களா? உட்காருமா, 5 ரூபா போட்டு கொடு. சரி சரி, போங்க. பாடி எங்க கூட்டிட்டு போற? இல்ல, உன்னோட உன் ட்ரெஸ்லாம் காஸ்ட்லியா இருக்கு. எல்லாம் வாடகைக்கு வாங்கினதுதான். என்னடா மச்ச, நீ மட்டும் வர, அருணும் கணேஷ் எங்க? அவனுங்க சொதப்பிட்டானுங்கடா. நல்ல வேளை இவ்வளவு வந்து ஆட்டோல ஏறினா. இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்ததுக்கு காரணம் நீ ஒரு பொண்ணா இருந்ததுனால. இப்பவாவது என்னை பத்தி புரிஞ்சிருக்கோம்ல? இப்ப உனக்கு பயம் வந்திருக்குமே, கை கால்லாம் நடுங்குமே, மனசு படப்படன்னு அடிக்குமே. இங்க இருந்து எப்படியாவது போனா போதுன்னு உன் மனசு நினைக்குமே. இப்ப கூட ஒண்ணு இல்ல, நான் சொன்னதெல்லாம் போய் என்ன மன்னிச்சிருன்னு ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை இந்த செல்போன் மூலமா என் ஸ்வேதா கிட்ட சொல். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் ஓவர். நீ ஓ வழி, நான் என் வழி. ஓகே, என்ன மச்சா பேசிட்டே அவ திருதன் முடிச்சிட்டு இருக்கா? என்ன சொல்லுவா? கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. சொல்லுமா? சொல்ல முடியாது, நீ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அப்படியா? சரி, நீங்களா கொஞ்சம் வெளில போங்க, நான் ஒரு கை பாத்துறேன். இந்த பாருமா, மோசமான பையன், எசக்க பசையாத பண்ணிடுவான், அவ்வளவுதான். சீ, போடா. அடிங், என்ன மச்சா போடாங்கடா. ஏய், டென்ஷன் ஆகாதீங்க, போங்க போங்க. சரி வாடா, அவன் பாத்துக்கு வா. எதுக்காக அவங்கள வெளியில அனுப்பிச்சிருக்கேன் தெரியுமா? உன்னை ரேப் பண்ண போற. ரேப்? இப்ப கூட ஒண்ணு இல்ல, உண்மையை ஒத்துக்க. சரி, எதுக்காக என்ன உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்ற? அது எது சொல்லு போதும். ஹலோ, இப்ப என்ன ரேப் பண்ண போறீங்களா? கொஞ்சம் கால் எடுங்க, சீக்கிரமா பண்ணுங்க, டைம் ஆச்சு, கிளம்பணும்.
என்னப்பா தைரியம் வரலையா? இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தா நம்ம ரெண்டு பேருடைய ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிச்சுன்னு ஊரெல்லாம் சொல்லுவேன். பரவாயில்லையா? என்னடா பிளான் போட்டீங்க? பிளான் பம்புல போய் முடிஞ்சிருக்கோம். நான் அவளோட புருஷன் ஸ்வேதா கிட்ட உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா ஊர் முழுக்க தெரிஞ்சிருக்கும். முழிக்கிறா பாரு, ஏண்டா இப்படி வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? டேய், நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன்டா. சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட நேரா போய் சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம். நானே நேரா போய் ஸ்வேதா கிட்ட பேசுறேன். நானே அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். சரிடா, நாளைக்கு 10 மணிக்கு ஸ்வேதா அந்த வீட்டில் இருப்பா. என்ன இந்த கன்வின்ஸ் ஒன்று சொன்னியல்ல, அதை அவகிட்ட பண்ணு. பாப்போம் பாப்போம். பல்ல குக்குய பற கைய மக்கறேனைய குக்குய பற குள்ளலிய கொசபின். என்ன எல்லா பொண்ணுகளும் இங்கே இருக்காளுங்க? ஹாய் ஹாய். நீ மட்டும் நீங்கிற என்ன எடுத்துக்கிறேன். சுவேதா, நீ விக்ரம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவன் என்னதான் விளையாடுத்துற மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லவன். ஹலோ, நான் உங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்கல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 5000 ரூபா பணம் வேணும். என்ன சுவேதா, ப்ளீஸ். எது எப்படியோ எனக்காக விக்ரம பார்க்க நீ என் கூட வரணும். இட்ஸ் மை ஸ்மால் ரெக்வெஸ்ட். இப்போ நீங்கள் அந்த ஆளுக்கு தூதா வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீ என் பின்னாடி வர்றதுனால எனக்கு 1 லட்ச ரூபா கிடைக்க போகிறதில்ல. இதுக்கெல்லாம் எவனும் கொடுக்கவும் மாட்டான். பின்னாடி ஒரு நாள் நீ செஞ்ச தப்புன்னு நினச்சி பார்க்குற மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்கிறேன். ப்ளீஸ் சுவேதா, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை விக்ரம தப்பாக காட்டுது. ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல. சொல்ல, இதே தின்னுக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் சுவேதா, வா விக்ரம் போய் பார்க்கலாம். ஐஸ் கூட கரைஞ்சிருச்சு சுவேதா. இவ்வளவு தூரம் அவர் சொல்றாருல்ல, போயிட்டு தான் வாயண்டி. போ சுவேதா. ஓகே, தேங்க்ஸ் சுவேதா. உங்க அக்கா கேட்டேன்னு சொல்லு. ஹலோ, நீ இனிமே யாரையுமே ஏமாத்த முடியாது. ஏய், நீ லிமிட்ட தாண்டி போற, மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. போலனா?
காதல் சொல்லிவிடும், காதலை கண்கள் சொல்லிவிடும். ஏ லுக்கு விடுதல் லுக்கு விடுதல் லுக்கு விட்டு போராடே. ஒரு பிளேட் தான் வந்திருக்கு, இன்னொரு பிளேட் எங்கடா? டேய் ஆல்ரெடி 8 பிளேட் ஆயிச்சுடா. எங்கடா தோசை? அடச்சி கரடே கேடி. வேற ஏதாவது வேணுமா? அப்புறம் வாங்க சொல்றேன். ஓகே சார். பெரிய வெள்ளக்காரனுக்கு பிறந்தவர் டீசன்ட்டா சாப்பிடுறாரு. டேய் 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 என்னடா பக்கெட்ல துணி போட்டு அலசற மாதிரி தோசை அலசற? மச்சான், இந்த சாம்பாருக்குலாம் காசு கிடையாதுடா. உங்கள மாதிரி கப்லயா சாப்பிடுவாங்க. பக்கெட் ரெஸ்டாரண்ட்க்கு வந்தா பக்கெட்லாண்டா சாப்பிடுவாங்க. உன் கூட பெரிய ரோதனையா போச்சுடா டேய். டேய் ஏன்டா அவர் உள்ள போட? டேய் அவர் கொஞ்ச நேர ஊரட்ட அப்புறம் எடுத்துக்கறேன். ஹலோ வெயிட்டர், ஒன் மோர் பக்கெட் சாம்பார் ப்ளீஸ். வந்துட்டடா நாரதர். நாரதரடா நாரதி. மேடம் என்ன சாப்பிடுறீங்க? ஒன் பிளேட் பொங்கல். வெயிட்டர் ஒரு ஒயிட் பேப்பர் ஒரு ஸ்கெட்ச் பேன் எடுத்துரு வா. கொண்டு வரேன் சார். மச்சான் அவளை எப்படியாவது கலாய்க்கணும்டா, அவ டார்ச்சர் தாங்க முடியல. இப்ப கலாய்க்கிறேன் பாரு அவளை. வெயிட் மாமா. பல்லக்கு குய்ய பறகுய மகரேன, எக்கு குய்ய பற குள்ளலிய கொசபீனா. பல்லக்கு குய்ய பறகுய மகரேன. டேய் அந்த இட்லியை குறா குறா. டேக் இட். பல்லக்கு குய்ய பறகுய மகரேன, எக்கு குய்ய பற குள்ளலிய கொசபீனா. பல்லக்கு குய்ய பறகுய மகரேன. எப்படி டேய் பக்கெட் சாம்பார் வேலை செய்யுதுடா உனக்கு. தேங்க் யூ. தோசை இல்ல சாம்பார் ஒரு காட்டு காட்டு முடியுதான். ஸ்வேதா வரா. குட் ஐடியா.
அச்சா சும்மா சொல்லக்கூடாது, தோசை விட சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நான் சொல்றது? இவன் ஒருத்தன் யா, நான் மறுபடியும் சொல்றேன், உனக்கு ஆயில் சீல் கைட்டுக்கு போது பாருப்ப, உனக்கு ஆம்புலன்ஸ் சொல்லி வைக்கணும். ஏன்டா பொறாம இல்லை பேசுற? இன்னும் பொறாம இப்படி முக்கி முக்கி சாப்பிட்டா டிசன்ட்ரி தான் சார். பில்லாச்சு பாரு. என்ன ரெண்டு பில்லு? நான் சொல்ல சாம்பாருக்கும் சேர்த்து பில்லு போட்டுக்காங்க. நோ நோ நோ, சாம்பாருக்குலாம் பில்லு போட மாட்டேன் சார். இவங்க ஒய்ஃப் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்க தான் கொடுக்க சொன்னாங்க. ஒய்ஃபா? ஐடியா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. டேய் விக்ரம், ஸ்வேதா வந்தா பார்த்தா பேட்டரி பேசுனு கேட்டு கோச்சிட்டு போறாடா. ஸ்வேதா நீங்க ரெண்டு பேரும் இனிமே கிழக்கும் மேற்கும் மாதிரி. இப்பவாவது இந்த பிரியாவை பத்தி புரிஞ்சுக்கோ. நடக்காது இப்படி செஞ்சிராதீங்கன்னு தான் சொல்றேன். ஹலோ, காதல் வந்து கண்ணும் கண்ணும் சம்மந்தப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் அதை ஃபர்ஸ்ட் டைம் அனுபவிக்கிறேன். ஆனாலும் எவ்வளவு நேரம் தான் கண்ணிலேயே பேசிட்டு இருக்கிறது. இன்னும் மணிரத்னம் காதல் கண்ணத்தில் முத்தமிட்டான். ஒன்மோர் திங், இன்னும் பாரதி ராஜா காதல் அடியா தாடி என்னப்பா? நான் உன கூட்டினாங்க தெரியுமா அவர் காப்பாற்றவும். எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆறு மாசம் டைம் கேட்டவ திடீர்னு மூணு மாசத்திலே சம்மதம்னு சொல்லிட்டாளே. இந்த முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நேர்ல சொல்லணும் தான் வீட்டுக்கு வர சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இனிமே இந்த சாரை கட் பண்ணிட்டு என்ன மாமான்னே கூப்பிடுங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க. என்ன சோப் போடாதீங்க, என் பொண்ணுக்கு தான் சோப் போடணும், அதான் முறை. நான் சின்ன வயசுல நல்லா ஜோக் அடிப்பேன்னு வாங்க. உங்க மேல எனக்கு தனி மரியாதை இருக்கு. நீங்களே கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஓ சாரி 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 மாமா. வெரி குட், தட்ஸ் மை மாப்பிள்ள. என்னக்கண்ணா ரொம்ப ஆழ்ந்த கற்பனையோ? அடுத்து எப்போ யாரை ஏமாத்தலாம்னா சும்மா லுக்க வேஸ்ட் பண்ணாத. இது பாரு, நீ ஒரு பொண்ணு நினைச்சுதான் இது வரைக்கும் நான் அமைதியா இருக்க. என்னையும் ஸ்வேதாவையும் பிரிச்சுட்டேன்னு சொல்லி ரொம்ப ஆடாத. எதுக்காக இப்படிலாம் பண்ற? அதையாவது சொல்லி தொல. நான் சொல்ல வந்தது ஒரு குட் நியூஸ், ஸ்வேதாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இத நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை. பொறுத்திருந்து பாரு. பாப்போம்.
பாப்போம். யார் பேருக்கு பொண்ணனோ? சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க. உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். ஜோடி போட்டு ஊரை சுத்துவேன், மத்தவங்க காதல நான் பூவ சுத்துவேன். போட்டு ஊற சுத்துவே, மத்தவங்க காதல நான் பூவ சுத்துவே. நான் ஜோடி போட்டு ஊற சுத்துவே, மத்தவங்க காதல நான் பூவ சுத்துவே. திங்கக்கிழமை ஜோடியோட திவ்யா நூறு போனேன், செவ்வாய்க்கிழமை ஜோடியோட செவ்வா பேட்ட போனேன். சனிக்கிழமை ஜோடியோட சந்து சந்தா போனேன். சனிக்கிழமை நன்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை ஜோடி 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 இப்ப எங்க பார்த்தாலும் ஜோடி. ஜோடி 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 இப்ப எங்க பார்த்தாலும் ஜோடி. மாமு தோண்டா பல்லக்கு குய்ய பறகுய மகரேன, எக்கு குய்ய பறகுள்ளலிய கொசபி. டேய் ஏண்டா டல்லா இருக்க? இல்லடா, நேத்து விக்ரம் போன் பண்ணி ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொன்னா மச்சி. இன்னும் மூணு நாள் ஸ்வேதா கல்யாணமா, அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா மச்சி அவன். நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், நம்ம என்னதான் சொன்னாலும் ஸ்வேதா கேட்க மாட்டேங்கிறாளே. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரியா தான் மச்சி. அவளுக்கு சீன் போட்டா எல்லாம் கிளியர் ஆயிடும். அதான் எப்படி டீல் பண்றது ஐடியா பண்ணிட்டு இருக்க, மாட்ட மாட்டேங்குது. டேய் அவசரப்படாதரா, ஏற்கனவே நாம இன்னும் விக்ரம் மேட்டர்ல இருந்து வெளியில வரல. இல்ல மச்சி, அவட்ட பேசி பாக்குறேன், ஒத்து வரலன்னா சீனே தான். டேய் நான் சொல்றதை கேளுடா. இல்ல மச்சி, நான் கிளம்புறேன் பாய். டேய் விக்ரம் மேட்டர் கிளியர் பண்ணாம விடுறது இல்ல. டேய் என்னடா, டேய் விக்ரம் வந்தவனே அவன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு நம்ம செய்யலாம்டா பெருமை. டேய் பிரியா, 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 நான் உன் கூட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? Come in. என்ன விஷயம்? மறுபடியும் ஆப்ளிகேஷனா? உன் ஃப்ரெண்டுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? நான் சொல்ல வந்து நீங்க எல்லாரும் பல முறை கேட்டு நானும் முடியாதுன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் மறுபடியும் எதுக்காக கஜினி முகமது மாதிரி படை எடுக்கிற? நான் என் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. கோ, பிளீஸ் கோ. பிரியா வெயிட், வெயிட், அவசரப்படாத. கஜினி முகமது 17 தடவை படை எடுத்தாரு, ஆனா ஜெயிச்சாரு. அந்த மாதிரி நானும் ஜெயிப்பேன்ற நம்பிக்கையில தான் வந்திருக்கேன் பிரியா. உனக்கும் விக்ரமுக்கும் என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியாது. எதுக்காக நீ அவனை பழி வாங்கறன்றதும் எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமா எனக்கு இல்ல. ஆனா இந்த பழி வாங்குற படலத்தை இதோட நிறுத்திக்க பிரியா. இன்னும் மூணு நாள்ல ஸ்வேதாவோட கல்யாணம். You must be knowing that. துரு துரு துருன்னு இருந்த விக்ரமோட சுறுசுறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டு வருது. என்னால என் ஃப்ரெண்ட்ஸாலையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல பிரியா. Please try to understand. சுறுசுறுப்பு கம்மியாகுதா? எனக்கும் அதான் வேணும். அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். குறையட்டும், நல்லா குறையட்டும். அடிங்க. எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. விக்ரமோட பொறுமை ஸ்வேதாவோட கல்யாணம் வரைக்கும் தான். ஸ்வேதாக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா விக்ரம் எங்களால தடுக்கவே முடியாது. அப்புறம் யூ வில் பி நீ விக்ரமோட பலவீனத்தை மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்க, பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. தெரிஞ்சது
you will suffer a lot. டேய், வெளிய போடா. நீ என்ன மிரட்டறியா? சாஃப்ட்டா பேசிறதா கூட ஒரு வேளை மனசு மாறி இருக்கும். நீ இங்க வந்து என்ன தூண்டி விட்டுட்ட. Get out. மச்சான் விக்ரம், from tomorrow you will be very 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 happy. என்னடா தொலைஞ்சா மச்சான், இன்னியோட காலி. என்ன சொல்ற? பிரியா வீட்டுக்கு போன, காம்ப்ரமைஸ் பேசின, ஒத்து வரல. என்னடா சொல்ற? அவ குளிக்க போற பாத் டப்ல கரண்ட் ஷாக்க சொருகிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ குளிக்கிறதுக்கு இறங்குவா, மேல போய் குளிப்பா. ஒரு பிரச்சனையும் வராது. அது ஒரு மாதிரி இயற்கையான சாவு மாதிரி தான் இருக்கும். கரண்ட் நம்மளுக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணது பாத்தியா? இடியட், இப்படி பண்ணிட்டேன். அவன் பண்ணது மட்டும் கரெக்டா? காப்பாத்த போறியா? போ போ. கவலைப்பட மாட்டேன். நல்லது காலம் இல்ல. மிஸ்டர் கல்யாண சுந்தரம் தானே? ஓ, இவர நினைவு இருக்கா? இவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? உன்னை நான் பழி வாங்கறதுக்கு காரணமே இவர் தான். நீ என்ன சொல்ற? சொல்றேன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சிட் டவுன். இன்னியோட நான் உங்களை விட்டு பிரிய போறேன் சார். ஐ மீன், இந்த கோர்ஸ் இன்னியோட முடிய போகுது. அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் எங்கெங்கயோ வேலை பார்க்க போறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எங்கே போனாலும் நேர்மையாகவும் சின்சியராகவும் இருக்க கற்றுக்கணும். ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். நல்லா இரு. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, பை சார். ஆ, நல்லா படி. ஹலோ விக்ரம். தேங்க்யூ சார். என்ன விக்ரம், மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் நாம சந்திக்கணும் சார். நாம சந்திக்கிறதா? அது எப்படி முடியும்? ஏன் சார்? நீ இருக்கிறது மெட்ராஸ், நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். பொதுவாக நான் கோயம்புத்தூர் விட்டு எங்கேயும் வெளியில் போறதே இல்லை. அதனால இட்ஸ் ஆல்ரைட் சார். அப்போ நான் வரேன், ஒரு நிமிஷம். ஹலோ, யாரு? பிரியாவா? நான் இப்போ அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன். ஓகே, என் டாட்டர், நான் வரேன். ஓகே, பாய் பாய். ஏய் மச்சி, சார் 5 லட்சம் ரூபா சிட் ஃபண்ட்ஸ்ல போட்டிருக்காரு. ஏய், விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு.
ஏய் விக்ரம், விளையாட்டுல வேணாம், சொன்னா கேளுடா. ஏய் சுமாரா, ஹலோ. நீங்க மிஸ்டர் கல்யாண சுந்தரமா? ஆமா, நான் கல்யாண சுந்தரம் தான் பேசுறேன். நான் கீர்த்தி சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனி மேனேஜர் பேசுறேன். எங்க கம்பெனி திவால் ஆயிடுச்சு. உங்க பணம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். உங்களுக்கு திவால் ஆயிடுச்சா? சாவுக்கு காரணமே நீதான். செல்ல இருக்கிற நம்பர் வச்சுதான் நீன்றத நான் கண்டுபிடிச்சேன். முதல்ல உன்னை கொலை பண்ணணும்ன்ற எண்ணத்தோட தான் நான் இங்க வந்தேன். ஆனா உன்கிட்ட சில நல்ல குணங்கள் இருந்தது, அதனாலதான் உன்னை வேற வழியில பழி வாங்கணும்னு நினைச்சேன். என்னால ஒரு உயிர் போயிடுச்சு, இதுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண போறேன்? எல்லா விஷயத்தையும் பிரியா என்கிட்ட போன்ல சொன்னா. நடந்தது நடந்து போச்சு, நடக்க போறதாவது நல்லபடியா நடக்கட்டும். இனிமேலாவது இந்த அப்பா பிச்சு கேப்பேப்பா. கேப்பப்பா, அப்பா விபத்துல இருந்தது விக்ரம்கே தெரியல. ஒருவேளை நம்ம அவசரப்பட்டுட்டோமோ? விக்ரம் ஸ்வேதா காதல எப்படியாவது நம்ம ஒண்ணு சேர்த்து வைக்கணும். விடிஞ்சா ஸ்வேதாவுக்கு கல்யாணம். இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். அருமையான பாட்டு, ஏன்டா இப்படி கேவலப்படுத்துற? எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்வேதா எங்க இருக்காங்க? ஸ்வேதா மேல ஃபர்ஸ்ட் ரூம்ல இருக்காங்க. தேங்க்ஸ். ஏய் சூர்யா, இந்த நேரத்துல ஒரு பொண்ணு அவசர அவசரமா ஸ்வேதாவை கேட்டுட்டு போறான்னா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குதுடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நான் பாத்துட்டு வந்துறேன். ஸ்வேதா உள்ள வரலாமா? ஓ நீயா? ஓ ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? அதா மிஸ்டர் விக்ரம், கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்ல வந்தியா? கல்யாணத்தை நிறுத்த வந்தேன். கல்யாணத்தை நிறுத்த வந்தியா? ஸ்வேதா, நீ நினைக்கிற மாதிரி விக்ரம் என்னோட ஹஸ்பண்ட் இல்ல. அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னது எல்லாமே போய். ஓ, ஓ மனசை கூட விக்ரம் மாத்திட்டானா? அவன் விளையாட்டுல இதுவும் ஒண்ணு போல இருக்கு. ஸ்வேதா, நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் அமைதியா கேளு ப்ளீஸ். விக்ரம் செஞ்ச ஒரு விளையாட்டுனால என் அப்பாவோட உயிர் போயிடுச்சு. அந்த கோபத்துல தான் நான் அவரை பழி வாங்க வந்தேன். அவர்கிட்ட பழக பழக எல்லா விஷயத்திலயுமே அவர் நல்லவரா தெரிஞ்சாரு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவரை நான் கொலை செய்யாம விட்டேன். எந்த விளையாட்டுனால ஒரு உயிர் போயிடுச்சோ அந்த விளையாட்டை வச்சே உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிச்சேன். அவர் செஞ்ச விளையாட்டுனால எங்க அப்பாவோட உயிர் போனது அவருக்கே தெரியாது. இப்போ அந்த விஷயம் தெரிஞ்சு விக்ரம் ரொம்ப மனசொடிஞ்சு போயிட்டாரு. ஸ்வேதா, தயவு செஞ்சு நீ கூட வரணும் ப்ளீஸ். நான்
விக்ரம பாக்கணும், ப்ளீஸ் பிரியா, விக்ரம பாக்கணும். மெதுவா சமயத்தில் வந்து பிரியா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. என்ன மன்னிச்சு ஏத்துப்பீங்களா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ, நீ நினைச்ச ஆளை மாத்துவ, அதுக்கு நாங்கெல்லாம் ஒத்து போகணுமா? நான் என்ன இழிச்சவாய நினைச்சீங்களா? ஏய், முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவன் உன்னை ஏத்துக்கிறானா இல்லையான்னு கேளு. புரியல? விடிஞ்சா கல்யாணம், புறப்படு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஒரு பொண்ணை பலவந்தப்படுத்தி கல்யாணம் பண்ணினா அந்த கல்யாணம் நிலைக்காது. அட்வைஸ் பண்ற உனக்கு முதல்ல தகுதி இருக்கணும். காலையில கல்யாணம் ஆக போற பொண்ணுன்னு தெரிஞ்சு அவ மனச மாத்தி இந்நேரத்துக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கிய. நீ எல்லாம் ஒரு பொண்ண பேச வந்துட்டா. வாடி, இஷ்டம் இல்லாத ஒரு பொண்ண பலவந்தப்படுத்தி கூட்டிட்டு போறது ரொம்ப தப்பு. அவ கைய விடு, விடா. கை விடணுமா? விட்டாச்சுப்பா. ஆனா ஒண்ணு, உன் பக்கமும் ஆளுங்க இருக்காங்க, என் பக்கமும் ஆளுங்க இருக்காங்க. நமக்காக அனாவசியமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரத்தம் சிந்துறது நான் விரும்பல. அதே மாதிரி நீயும் விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். சோ நாம ஒத்தைக்கு ஒத்தையே சண்டை போடுவோம். நமக்குள்ள யாரு ஜெயிச்சாலும் இவ்வளவு தாராளமா கூட்டிட்டு போலாம். This is gentleman agreement. நீயே இவ்வளவு தாராளமா கூட்டிட்டு போ, ஆனா இவ இஷ்டப்படணும். ஏய், இவளுக்காக நான் உன் கூட சண்டை போட தயாரா இல்ல. ஏய் இல்லடா. ஏய் என்றா கைய, எந்திரா. ஏய் வேண்டா, ஆடுறா. ஏய் ஆடுறா. கேளு. ஏய் 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 ஆடுறா. ஏய் ஆடுறா. ஏய் ஆடு. விக்ரம், விக்ரம், பிரியா.
எனக்கு தெரியாது, ஆனா நான் சொன்னது சொன்னதுதான், புரியல? ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஸ்வேதா உனக்கு தான் சொந்தம். ஆல் தி பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் விக்ரம், நடந்தது எல்லாம் மறந்துட்டு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ப்ளீஸ் விக்ரம். வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கா. விக்ரம், ஏன்டா இப்படி ஏத்துக்க மாட்டேங்கற? ஸ்வேதா பாவண்டா. ஏய், உங்க அம்மா கிட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. ஸ்வேதாவை உனக்கு பிடிக்கலையா சொல்றா? அது இல்லப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ பிரியா ஊர் முழுக்க என்ன அவ புருஷன்னு சொல்லியிருக்கா. இனி அவளோட கதி ஏன் அவளை பத்தி யாருமே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல? பிரியாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? நீ சொல்றதும் சரிதான். அங்க பாரு, அங்க எஸ் பிரியா ஏற்கனவே கல்யாணம் பண்ண. ஹாய் விக்ரம்.
He's my husband, Mr. Ruben. Hi. Hi. எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கிதான் பிரியா அதெல்லாம் பண்ணா. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். விக்ரம், தப்பு நடக்கிறது சகஜம். நீங்க தெரியாம செஞ்ச ஒரு தப்புனால ஒரு உயிர் போயிடுச்சு. போனது போகட்டும், மறுபடியும் அந்த மாதிரி விளையாடாம பாத்துக்கோங்க. நீங்க ஸ்வேதாவ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், அதான் எங்க ரெண்டு பேரோட ஆசை. என்ன சபதம்? விக்ரமும் ஸ்வேதாவும் கல்யாணம் பண்றதுக்கு மூணு வேளை சாப்பிடுறதுக்கு வருவானுங்களா, இல்லனா பட்டினி கிடந்து சாவானுங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்படியா? சரிங்க. ஹலோ, இஸ் இட் அருண்? நான் மீரா பேசுறேன். இன்னும் நீங்க திருந்தலையா? இதான் கடைசி. நோ. சரி, பன்னீர் ஸ்வீட் கொடு. பன்னீர் ஸ்வீட்டா? அது என்னது? டாடி சீக்ரெட். அட சொல்லுப்பா. கணேஷ், பன்னீர் ஸ்வீட் தெரியாதா உங்களுக்கு? பன்னீர் ஸ்வீட் தெரியாதா? அட தெரியா சொல்லுப்பா. அவங்களுக்கு தெரியும். மண்ணை விட்டு சென்றாலும் எங்களின் இதயத்தை விட்டு நீங்காத மோனல் அவர்களுக்கு இதய அஞ்சலி.